இப்போ நம்ம இருக்கிறது தான் செண்பகவல்லி சமேத பூவனநாத சுவாமி கோவில். இது இருக்கிற ஊர் கோவில்பட்டி. கோவில்பட்டி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நகரம், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்லேயே இருக்கிறது தான் இந்த கோவில்பட்டி. நல்ல பெரிய கோவில், ரொம்ப ஊரோட நடுவில் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது இந்த செண்பகவல்லி கோவில். பூவனநாதர்னு சொல்கிறத விட செண்பகவல்லி கோயில்னு சொன்னால் தான் ஊரில் எல்லாருக்குமே தெரியுது. அவ்வளோ அழகான ஒரு அம்பாள் இது. ஸோ காந்திமதி, மங்களாம்பிகை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் இது. இந்த கோவில் தலைப்புராணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாதாபி வில்வலனை சாப்பிட்ட பின்னாடி ஜீர்ணம் பண்ணிடுற ரகசியர். அது ஜீர்ணம் பண்ணோன்னா அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து தீர்ந்த ஊர் வந்து இந்த ஊர். இந்த ஊரோட தலவருஷம் வந்து கிளாமரம் அப்படின்னு இருக்குது. கிளாமரம் உள்ளே இருக்குது. அது சிவன் சன்னிதி. இப்போ நம்ம பார்க்குற பெரிய கோபுரம் இது வந்து செண்பகவல்லி அம்மனுடைய சன்னிதி. இங்கே வாதாபி வில்வலன் ரெண்டு பேரும் பூவனத்துலேருந்து பூக்களை பறித்து தினமும் சிவன் வழிபட்டதுனால இந்த ஊருக்கு பேர், சாரி சுவாமிக்கு பேர் பூவனநாதர். உள்ளே எடுக்க முடியாது ஃபோட்டோ அண்ட் வீடியோ, அதனால் நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம். இது ரொம்ப அழகான சிற்பங்கள் எல்லாமே. போகிற வழியில் இருக்கிற முருகர் பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து பின்னாடி மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிற்பங்களாக இருக்குது. அம்பாள் கேட்க வேணாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த கோவில். செண்பக ராஜா அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த கோயில் எடுப்பிச்சு கட்டுறாரு. அதனால் இந்த அம்பாளுக்கு பேர் செண்பக வல்லி அப்படின்னு வந்திருக்கு. அதுதான் வந்து இன்னொரு விசேஷம். ராமாயண காலத்துக்கு இதுக்கு தொடர்பு இருக்குது இந்த கோவிலுக்கு. இந்த கோவில்பட்டி வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இந்த கடலை மிட்டாய் அண்ட் ஆல் தட். அதனால் இங்கே வந்து இன்னும் ஏதாலமும் வாங்கிக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்கிற இடத்துல இருக்குது இந்த கோவில். இப்போ நம்ம பார்க்குறது பூவன சுவாமியோட சந்நிதி. ரொம்ப அழகான, அதே சமயத்தில் புராண மதிப்பும் உள்ள இந்த செண்பகவல்லி சமேத பூவனநாத சுவாமி கோவிலுக்கு நீங்கள் வாங்க. கோவில்பட்டிக்கு வந்தீங்கன்னா, கோவில்பட்டியில் இந்த கோயில் வந்து இருக்குங்கிறது உள்ளூர்காரங்களை தவிர வெளியிலேருந்து வரவங்களுக்கு இது கோவில்பட்டி ஒரு கோயில் நகரமாக இருக்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் டெம்பிள். மேபி அதனால தான் கோவில்பட்டின்னு ஆச்சோ என்னமோ. அதனால் தவறாமல் இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப அழகான சிற்பங்கள் எல்லாமே, ரொம்ப டாப்பான சிற்பங்கள் இருக்கிற ஒரு மிக மிக பழமையான ராமாயண காலத்தோடு தொடர்புடைய ஒரு கோவில், அகஸ்தியரோட தொடர்புடைய கோவில் எல்லாமே இருக்குது. ஸோ கட்டாயம் இந்த கோவிலுக்கு வாங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.